அப்படின்னா கோவிலுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணிப்போம். அப்புறம் கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். நம்ம அர்ச்சனை பண்ணிச்சு அர்ச்சனை தட்டை கொண்டு போய் கொடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சவராக இருப்பார் அந்த அர்ச்சகர். திருமாவட்ட பேரில் அர்ச்சனை ஐயோ வேண்டாம் என் பேரில் பண்ணி கொண்டு அந்த அந்த ஐயோ வரும் பாருங்க. அப்போ அடிவயத்தில் நான் பீகு கண்டரசனான் தியாக பெருமாள் கீர்த்தனை அங்கே வரும். அவர் என்ன பண்ணுவார், பெருமாள் பேரில் பண்ண ஐயோ எங்க பேர்ல பண்ணி கொடுங்க என் பேர் பட்ட ஐயோ. இப்ப யார் பிரீத்திக்கோசரம் இப்ப அர்ச்சனை, யாருக்காக இந்த காரியம், பகவத் பிரீத்தியர்த்தம் பகவான் முகோல்லாச சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாலேயே எல்லாமே அதுல அண்டர்ஸ்டுண்ட். நீ வாங்குறது 25 நயா பைசாக்கு ஒரு ஷீட்டு, அதுக்கு 1000 விமர்சனம், அதுல அவர் சொல்ல வேண்டியது 28 நாமாவளி. ஆனால் நாம கோத்திர சே கோத்ரோத்பவாயாக ஆத்துல இருக்கிற லிஸ்ட் கொடுக்கறது இருக்கே 57 நாய் பூனை பெச்சாளி கரப்பாம்பூச்சி எல்லாத்துக்கும் கோத்திரம் பேர் சொல்லி நம்போ. இதுல அவர் நாமாவளி இங்கே எக்ஸாஸ்ட் ஆயிடுவார். யார் அது அர்ச்சக அந்த தட்டை கொடுக்கவே பண்ண அவங்க கிட்ட அத கையிலே வச்சுட்டு வரிசையா விட்டு போய் இங்க வேற சேடுவான். அவளை கேட்பா இவளை கேட்பா நீ என்ன அதை போன் பண்ணி கேளு அவளுக்கு என்ன கோத்திரம் அவளுக்கு என்ன நட்சத்திரம். இப்ப ஒரு புது ட்ரெண்ட் வேற இல்ல ஆத்திர விட்டு போறது வேற இல்ல அவன் இங்கே வேற போன் பண்ணி கேட்டு அவர் இங்கே எக்ஸாஸ்ட் ஆயிட்டு அப்புறம் பெருமாள்கிட்ட போய் ஏதாவது நாவாடுது கேச வேணுமா நாராயணம் மா வேணுமா வாங்கப்பா போயிட்டு வர தேங்காய் எடுத்து போட்டு வருவேன் சுவாமி சரியாவே அர்ச்சனை பண்ணலாம் மொத்த அர்ச்சனை தான் இங்க ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீ பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு பகவத் சம்பந்தம்னு உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா உனக்கு என்ன கிடைக்க போறேன், பகவத் சம்பந்தம் அப்படின்னு உனக்கு கிடைச்சிருக்கான். அவன் பிரகலாதனை பார்த்து பெருமாள் கேட்டார், உனக்கு வீடு வேணுமா வாகனம் வேணுமா வசதி வேணுமா புத்திரன் வேணுமா பொட்டாட்டி வேணுமா எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னா என்ன அவன் உனக்கு நிர்ணயே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதாங்க. எனக்கு இதுதான் யா பிரீத்தி அவிவேகானாம் விஷய சுனபாயினி துவாமனுஸ்மிருத சாமி ஹிருதயா நாமசற்புதம். பிரகலாதன் கேட்டா அற்புதமான ஒரு பிரார்த்தனை அவன் ஒருவன் வந்துட்டான்னு சொன்னா பெருமாள் வந்துட்டானா எல்லா நம்ம கிட்ட வரப்போறதே சரீர ஆரோக்கிய வர்த்தாம்ச்ச போகாம்ச இவ அனுஷத்திகான் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோ ஹரி. எவனொருவன் மோட்சத்தை உனக்கு கொடுப்பானோ அப்பேற்பட்டவன் சரீரம் ஆரோக்கியம் அர்த்தம் போகம் ஆனுஷந்திகம் என்னென்ன உனக்கு உண்டோ அது அத்தனை இவன் வந்துட்டா கிடைச்சு விடுவது. ஒரு பர்ஸ் தொலைஞ்சு போச்சு 10,000 ரூபாய் இருந்தது பர்ஸ் தொலைஞ்சு போச்சு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறோம் வேண்டிக்கச்சே என்ன பண்றோம் ஒரே 1 ரூபாய் எடுத்துதான் உண்டியில போடணும் மஞ்ச துணியில முடிஞ்சு வைக்கிறோம். இந்த கவர்மெண்ட்ல ரிசர்வ் பேங்க்ல 1 ரூபாய் அச்சடிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா பிராமணாளுக்கு அனுப்பியம் கொடுக்கறதுக்கும் மஞ்ச துணியில முடிஞ்சு வைக்கிறதுக்கு மட்டும் தான் யூட்டிலைசேஷன். மீதி ரெண்டு வேற எதுக்கும் வேல்யூ இல்லை ரெண்டுமே. தொலைஞ்ச 10,000 ரூபாய் கிடைச்சா 1 ரூபாய் பெருமாளை சமர்ப்பிக்கலாம். அந்த 10,000 ரூபாய் முதல்லயே பெருமாளை சமர்ப்பிக்கலாமே மனசு வராது. யோசிச்சு பாருங்க இதுதான் சொன்னா பெருமாள் இது ஏன்டா நீ ஞான யோகத்தை வச்சு நீ இம்சை பண்ணிட்டு இருக்க ஒரு வழியா நீ எங்கிட்டதான் வரப்போற அப்படியே ஸ்டேபிளா இருந்துற. அத நாம முத்தமூர் சுவாமி டிப்பணினாலதான் தெரிஞ்சிருந்தோம். அப்பப்ப சப்ஜெக்ட்ல எங்க இருக்கணும் சொல்லிட்டு டைட்டில் சொல்லிட்டு இருக்கணும். அதனால ஜீவவத் பரமாத்ம ஸ்வரூபஸ்ய அவ்யக்தத்வம் நபவதி தத்ர தேகாத்மாபிமான துர்வாசனாவது இக தேகைக்க ஜீவைக்கியாதி துர்வாசனாயாக அபாவாது. ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோ
ஜீவன்றவன் நீ இது ஒன்றும் தேகமே ஆத்மா நினைச்சிருந்த, இந்த தேகத்தையே ஆத்மா நினைச்சிருக்க, புரியுதா? இப்ப விசஸ்தவாணி நைனம் தகுதி பாவகா ஆத்திர அந்த டிகாக்ஷன் புடுதுரி மாதிரி தண்ணியில போட்டா நினையாது, நெருப்புல போட்டா எரியாது அப்படின்னு மாமியெல்லாம் ஒரு புடுதுரி வச்சிருப்பாரு. அது ஜீவாத்மாவுடைய லட்சணம் வச்சுக்கோயேன். இந்த பசங்க என்ன ஸ்டோன் வாஷ் ஆசிட் வாஷ் சொல்றதுக்குல அதெல்லாம் கிடையாது, இதுதான் விஷயம் இல்லையா? அது இல்லைனா இப்போ ஒன்று வச்சுக்கலாம், என்னது வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி அழிவே கிடையாது இன்று அப்படின்னு போட்டிருப்பான், அது 2015 மெசேஜா இருக்கும். அது ஒத்தனாவது டேட்டா போடணும் பாருங்க, ஒத்தனை போடுவான். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாசமே அக்லயத்யோஜம் அக்லயத்யோஜம் அச்சேத்யோஜம் அதாட்சியோஜம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேகத்தை காட்டு ஆத்மா விலட்சணம் செஞ்சியா, ஓகே. எனக்கு கை வலிக்கிறது, ஓகே. எனக்கு கண்டு அடிபட்டுருது, ஓகே. எனக்கு தலைவலிக்கிறது, கரெக்ட். நீ இன்னைக்கு யூனிவர்சிட்டி வரியா? நான் வரல. நீ தானே வரல? உன் கையை அனுப்பிச்சுவீங்க, உன் தலையை அனுப்பிச்சுவீங்க, உன் கண்டை அனுப்பிச்சுவீங்க, நான் வரதே பிரச்சனையா இருந்து இதுல இதெல்லாம் தனியாக போலமா? இப்ப ஆத்ம விவேகத்தோட இருக்குமா ஆத்ம விவேகம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா, அது ஒரு மாதிரி சார் லௌகிகத்திலேருந்து வைதிகமா மாறச்சே எப்படி ரெண்டு கட்டாளா இருக்குமோ அதே மெயின்டைன் பண்ணி இருக்கோம் இந்த ஜீவாத்ம விஷயத்திலையும். அப்படி போலாமா, நாளைக்கு அமாவாசை லேட்டா பண்ணலாமா, போல சீக்கிரம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பரவாயில்ல, நாமெல்லாம் லௌகிகா சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்மள நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, நாங்களா தேகத்தையே ஆத்மாவா நினைச்சாலும் தப்பு இல்ல, ஆத்மாவே தேகமா நினைச்சாலும் தப்பு இல்ல, நாம இப்படியே ஓவி அழிக்கிறோம் தெரியும். இந்த ஒன்பே வாண்டாங்க அப்புறமா ஏன் இப்படி கன்ஃபியூஸா ஆயிருக்கீங்க? கரெக்டா அந்த அர்ஜுனை பார்த்து சொன்ன, இவெல்லாம் அடிச்சா எனக்கு நரகம் வரும். சரி, இவெல்லாம் அடிச்சா நரகம் வரும்னா நீ எங்க போவேன்னு கேட்ட, நான் நரகத்துக்கு போவேன். சரி, இவாளா எங்க போவான்னு யோசிச்சு ஆரம்பிச்சேன். ஏண்டா இவாளை அடிச்சு கடைசியில நீ இருப்ப, நீ செத்து போனவனே நீ நரகத்துக்கு போவ, அப்ப நீ இருக்கேன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? அதே மாதிரி அடிச்ச இவாளா எங்க போறான்றதுக்கு அர்த்தம் என்னென்ன? இப்ப ஆத்மான்றவன் நித்தியன்றது நீய ஒத்துண்டு, சுவாமி நீ ரொம்ப தெளிவா குழப்பி என்ன பார்த்து கேட்கறீங்கண்ணா? அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம், என்ன உன்னுடைய போருக்கு இந்த போரே தேவையில்லைன்னா. வேறான கர்மத்தின் ஞான பாகத்தை பார்க்கணும் அர்த்தமே தவிர்த்து கர்மான அகர்மான வேற அர்த்தம் இல்ல. என்னது கர்மாவை காட்டிலும் வேறான ஞானம், அந்த ஞானத்தை எப்படி கர்மாவை பார்க்கணும்? வார்த்தையுடைய எழுத்து, அந்த எழுத்துடைய ஸ்பட்டம் எப்படி இருக்கு? வார்த்தை அறிபவர் மாயவர்க்கானன்று யாவரேன்னு. அப்ப அந்த ஜீவாத்ம அனுபவம் உனக்கு கைவல்ய அனுபவம் சித்திக்கிறதுன்னு சொன்னா, அந்த கைவல்ய அனுபவத்துக்கு நீ பேசாம பகவத் அனுபவத்தை முதல்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு. அது அதுல என்னன்னா, தேகாத்ம பிரமம் கிடையாது, அழுக்கு கிடையாது முக்கியமா இல்லையா? எப்படிப்பட்ட விஷயம், நம்ம கருவுடன் கழிவினையாற்றில்னு நாம இருக்கிறது அழுக்கு சார். ரெண்டு நாள் குளிக்கிறதா உடம்பு நாத்த விட்டு போது இன்னொரு நம்ம எப்படி பாத்துக்கணும்? நம்ம பண்ணுறது சரியா இருக்கா, அழிஞ்சு போச்சா, போட்டோ சரியா இருக்கிறா, ராஜகோபால் பார்த்து பார்த்து நம்ம ஸ்டைல போஸ்ட் விட்டு இருக்கோம். எதனால என்ன தேகத்துல நமக்கு ஏற்படக்கூடியதான ஒரு பற்றுதல் யோசிச்சு பாருங்க. ஸ்டில் தட் வி ஆர் பிலாங்ஸ் டு அவர் தேகம், வி ஆர் கிவிங் வெயிட்டேஜ் டு தேகம். இந்த லட்சத்திர நீ ஆத்ம தியானம் பண்ணி மத்தியானம் தான் உனக்கு உத்தியோகம் தான், பேசாம விடு. கர்மயோ வந்ததா ஈஸி, தப்பு பண்ணாலும் டிவி பார்த்தே அந்த ஸ்கோரை பார்த்தே இந்த ஸ்கோர் விட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு 10 காயத்தில் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு ஒரு வழியா நீ அட்ஜஸ்ட் பண்ணுன்னு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் நேரம் பக்தி பகவத் தியானம் பண்ணு, பெருமாள் தியானம் பண்ணது எவ்வளவு அழகு, அதை வந்து ரசிக்கிறது இல்லையா? அந்த ரசனம் வந்து இல்லையா, விலக்ஷணத்துவ வாசனையா ஏவ லோக வியாபித்வாது அப்படின்னாரு. அதனால இதை நீ நினைச்சுட்டே அதுதானா உனக்கு அதனுடைய சித்தி ஏற்படும், அதர்வைஸ் அது உனக்கு சித்திக்கவே சித்திக்காதுன்னு அந்த ஒரு விசேஷத்தை சுவாமி கீதா பாஷ்யம். இது ஒரு சின்ன விஷயம், அதாவது கீதா பாஷ்யத்துல இப்படி ஒரு சின்ன டிப்பணி அடைய எடுத்து காமிச்சேன். பிகாஸ் கீதா பாஷ்யம் சுவாமி எழுதுற தமிழ் வியாக்கியம் சம்ஸ்கிருத வியாக்கியம் எடுத்து ஒன்னா விவரம் பண்ண ஆரம்பிச்சான். அது ஒரு சீரியஸ் ஆஃப் லெக்சர் மாதிரி எல்லாம் எந்த கருத்தமா இருந்தாலும் சரி அந்த டச் தான் பண்ண முடியும் நம்மளால ஒண்ணு. நெக்ஸ்ட் அப்புறம் ஸ்ரீ பாஷம், இந்த ஸ்ரீபாஷத்துக்கு சுவாமி தேசன் அதிகரண சாராவளி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் அதுல அர்ச்சனாத்தி அதிகரணங்களாக சொல்லி இந்த ஜீவாத்மா அர்ச்சனாதி மார்க்கத்தால மோட்சத்தை அடையிறாங்க. பெரிய டிஸ்கஷன், ரொம்ப பெரிய விஷயம் அர்ச்சனாதி மார்க்கத்துல. ஏன்னா இதனுடைய லிங்க் நான் பின்னாடி திரும்பி திருவாய்மொழி சொல்லப்படுறேன். அர்ச்சனாதி மார்க்கத்தினால்தான் ஜீவனுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ தட் அப்ப அந்த ஜீவாத்மா அர்ச்சனாதி மார்க்கத்துல மோட்சம் போனா சில பேருக்கு மோட்சம் கொடுத்துருக்காங்க சார்.
அவள்லாம் அர்ச்சராதி மாதிரி போனாங்க. இது பரமபத சோபானத்துல அந்த பர்வக்கிரமத்துல சுவாமி தேசிய காமிச்சு இந்த ஓரடு தானே அமையாரோ தாரணியில் வாழ்வார்கள். நம்ம ரொம்ப அழகா கம்பீரமா அந்த சோகம்லாம் பாசனம் சொல்லிடுவோம். அழகா சோதரம் தானே, காமாசி காட்சனம் தானே, ஐகிரிய சோதரம் தானே, அதை விட்டுருவோம். இந்த தனியன் பண்ணவாள் எவ்வளவு பெரிய மகான்கள்னு பாருங்க. சோகத்துக்கு இந்த சுவாமிதேசனுடைய ஸ்ரீசுக்திகளுக்கு ஒருத்தர் தனியன் பண்ணியிருக்கா, எவ்வளவு பெரிய மகானா இருப்பான், அவன் எந்த அளவுக்கு அதை ரசிச்சிருப்பான். அதர்வைஸ் அதை பாசிபிலிட்டி சொல்றான். அர்ச்சிராதிமா ஜி, அதாவது மோட்சத்துக்கு போறவன் அர்ச்சிராதி மார்க்கத்தினால்தான் போறான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப நாம என்ன கேட்கிறோம், சிசுபாலனுக்கு மோட்சம் உண்டா, கோபிகளுக்கு மோட்சம் உண்டாகிறது? இதை விட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. சிந்தையந்தி அப்படின்னு ஒரு பாகவதத்தில் வரக்கூடியதான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். என்னது சிந்தனை அப்படின்னா வந்து சிந்தையந்தியுடைய கதை. சிந்தனத்துடைய பிரபாவம் நீங்க சொல்லிட்டேன்னு சொன்னா மத்த ஸ்பத்திரிக்கான சோகத்துக்கு அர்த்தம் சொல்லியாகும். ஒண்ணு ரெண்டாவது தெரியுமா, அப்ப பிரபன்னாதன்யேஷாம் நரிசதி முகுந்தகா நிஜபதம் பிரபத்திக்கு அல்லது எம்பெருமான் மோட்சம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த இந்த இடத்துல அதை வந்து நம்ம ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தோம். இதுதான் ப்ராப்ளம். இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன், என்னன்னா நாம சரியா புரிஞ்சுட்டு இருக்கோமா நாம இன்னும் தெரிஞ்சு பார்க்கணும். நாம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுட்டு இருக்கோம், பட் அதை நம்ம சரியாதான் புரிஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம இன்னும் வேல்யூ பண்ணி பார்க்கல. இப்ப ஒரு மாத்திரை மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்குறோம், ஒரு எழுதி கொடுக்குறான் டாக்டர். நாம என்ன பண்றோம் தெரியுமா, அந்த சமயத்துல நான் எங்க மெடிக்கல் ஷாப்ல கொடுத்த மாத்திரை சரிதானான டாக்டருக்கு ஒரு தடவை வந்து நாம போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்றோம், தேகத்தை ரட்சிக்கிறதுக்கு அந்த காரியத்தை பண்றோம். பட் நாம புரிஞ்சின்றதான இந்த அர்த்தம் சரிதானு எந்த பெரியவாழ்கிட்டையும் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கறதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு, நாம புரிஞ்சின்றது சரிதானா அப்படின்னு நமக்கு புரியுது. இப்ப கக்க பக்கன்னு வருது இந்த வாட்ஸ்அப்ல தான் சமாச்சாரம். அய்யோ கடுப்பா வருது. ஒரு கதை, சாரி ஐம் சாரி டு சே திஸ் அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட் தான், ஆனா பாருங்க கோபமா வருது.